இன்னமும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மின்சார வசதி இல்லாம, குடிநீர் வசதி இல்லாம, சரியான உணவுப் பொருள் கிடைக்காம, அந்த பாதிப்பிலிருந்து மீளாம மக்கள் இன்னமும் துயரத்தில் இருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆலங்குடி, கீரமங்கலம், நெடுவாசல், அப்புறம் கரம்பக்குடி ஒன்றியத்தை சுற்றி இருக்கக்கூடிய நரங்கிப்பட்டு, அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய கரம்பவிடுதி, ரங்கநாதபுரம், புதுவிடுதி, கீராத்தூர், இந்த மாதிரி பகுதிகளில் இன்னமும் அரசுடைய கவனம் போய் சேரலை, உதவிகள் சேரலை. அதே மாதிரி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கீழ்த்தஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய புரத்தநாடு, திருமங்கலக்கோட்டை, பாப்பாநாடு, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், கட்டுமாவடி வரைக்கும் இன்னைக்கு போராட்டங்கள் நடந்து, ஒவ்வொரு சின்ன ஒரு 2 கிலோ அரிசிக்காக கூட மக்கள் வந்து போராடி தான் அந்த அரிசியை பெற நிலைமையில் இருக்காங்க. அதனால இந்த பகுதிகளுக்கெல்லாம் நம்ம வந்து போய் சேர்க்கணும். நம்ம இன்னமும் இந்த நிவாரணப் பொருட்களை எடுத்து செல்லும் பொழுது வந்து சார்ஜர் லைட்டு, அப்புறம் சிமினி விளக்கு, மண்ணெண்ணெய், அப்புறம் மரம் இருக்கக்கூடிய எந்திரங்கள், இது போன்ற ஏற்பாடுகளையும் சேர்த்து நம்மளால முடிந்த வரைக்கும் கூடி செஞ்சோம்னா ஜெனரேட்டர் வசதி ஏற்படுத்திட்டு ஒரு நீர்த்தேக்க தொட்டி நினைச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யறது இன்னும் பலனுள்ளதா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பால் பாக்கெட் கிடைக்காம அவதிப்படக்கூடிய கிராமங்கள்லாம் இருக்கு. எல்லோருமே நம்மளுடைய உதவி எதிர்பார்த்திருக்கிறாங்க. தமிழ்நாடுனா சென்னை மட்டும் இல்லை, உள்ளடங்கிய கிராமங்கள், குறிப்பா தமிழகத்திற்கே இல்லாம இந்தியாவுக்கே வந்து படியளக்கக்கூடிய உழவர்கள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. களைவதற்காக ஒவ்வொருவரும் நம்முடைய கடமையை அடுத்து செய்யணுங்கிறத முகநூல் நண்பர்கள், ராஜபாளையம் முகநூல் நண்பர்கள் சார்பாகவும், தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், கலை இலக்கிய பெருமன்றம் உள்ளிட்ட தோழர்களின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளும். அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களை தொடர்பு கொள்ளலாம். இங்கே கொஞ்சம் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா குளிர் முருகேசனை தொடர்பு கொள்ளலாம், துவாராக சாமியான தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி புதுக்கோட்டையில் வந்து முற்போக்கு எழுத்தாளர் சங்க தோழர்கள் இருக்காங்க. தஞ்சாவூர்லேயே கலப்புரம் உள்ளிட்ட தோழர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதே போல பட்டுக்கோட்டை பகுதியில் சிம்லி விஜயன் முன்னெடுத்துட்டு இருக்காரு. நண்பர்கள் இருக்கோம், நீங்களாம் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம். எல்லோருமே முகநூலில் இருக்கோம், நண்பர்களாக இருக்கோம். ராஜபாளைய முகநூல் நண்பர்களே எல்லோருமே ஒரு நண்பர்களாக தான் இருக்கிறோம். அதனால் எல்லோரும் ஒருவருக்கொருவர் என்னுடைய மொபைல் எண்ணு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், 9842505065. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய உதவியை கேட்கலாம். நண்பர்கள், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய துயரத்தை களைவதற்கான என்னுடைய சின்ன சின்ன முயற்சிகளையும் எங்களால் முடிந்த வரைக்குமான முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். உங்களுடைய நீங்களும் எல்லோரும் நண்பர்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொள்ளக்கூடிய நண்பர்களும் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சிரமங்களை குறைப்பதற்காக நிவாரண வேலைகளை போகணும்னு நான் கோருகிறேன்.